வணக்கம். பார்த்துக்கிட்டிங்கன்னா சமூக வலைத்தள பக்கங்களில் கிட்டத்தட்ட 2008-2009 ஆண்டுகள், அந்த ஆண்டுகளின் தொடக்கத்திலிருந்து நான் வந்து செயல்பட்டுருக்கிறேன். எனக்கு வந்து இந்த தனிநபர் விரோதமோ அடுத்தவங்களை தரக்குறைவாக பேசுகிறதோ தேவையில்லாத விஷயங்களை மூக்கு நுழைக்கிறதுலையோ எப்போதுமே வந்து விருப்பம் கிடையாதுங்க. தப்புனா தப்பு, சரினா சரி, இதுதான் என்னோட நிலைப்பாடு. நம்ம வேண்டப்பட்ட ஒருத்தன் வந்து தவறு செஞ்சான்னா அவனை ஊக்குவிக்கிறதோ, அல்லது நமக்கு வேண்டாதப்பட்ட ஒருத்தன் வந்து நல்ல விஷயம் செஞ்சான்னா அதுக்கு குறுக்க போய் நிற்கிறதோ என்னோட குணாதிசயம் கிடையவே கிடையாது. தப்பு செய்கிறவன் என் நண்பனாக இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன், நல்லது செய்கிறவன் என் எதிரியாக இருந்தாலும் தட்டி கொடுப்பேன். அதுதான் நான் வளர்ந்த விதம், என்னோட குணாதிசயம் இது தான். அதனால தான் இன்னைக்கு 1000,000 பேர் வந்து என்ன மூணூர் பக்கத்தில் பின்தொடர்ற அளவுக்கு ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்தை சார்ந்த எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த மூணூர் பக்கத்தில் கிடைச்சிருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் வேலை செஞ்சுட்டு தாயகத்துக்கு வந்து களப்பணி செய்யலாமல் ஒரு முடிவு எடுக்கும்பொழுது என்னுடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ் கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ அல்லது நாம் தமிழர் கட்சியிலேயோ இணைந்து களப்பணி ஆற்றணுங்கிற ஒரு எண்ணப்பாட்டில் தான் வந்து இறங்கினேன். நான் விமான நிலையத்திலிருந்து இறங்கி வீட்டுக்கு போகாமல் வரும் வழியில் சிதம்பரத்தில் அண்ணன் அன்புமணி அவர்களை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்ததாங்க தாமதம். மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா தங்களை பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு சமூக வலைத்தளங்களின் வாயிலாக மிக கேவலமான அருவெறுப்பான எழுதுவதற்கோ சொல்வதற்கோ வாய் கூசக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளால் என்னை விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள். நானும் அமைதி காத்தேன், சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களிடம் மன்றாடினேன், கட்சி தலைவர்களிடம் அந்த விஷயத்தையெல்லாம் அமிச்சு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியும் கேட்காம எல்லாரும் அமைதியாகவே இருந்தார்கள். என்னையும் அமைதி காக்க சொன்னார்கள். ஒரு ஆபாசத்தின் உச்சகட்டமாக எங்கள் வீட்டு பெண்களின் புகைப்படங்களை எடுத்து ஒரு மாஃபிங் செய்து அதை புகைப்படங்களாக சமூக வலைத்தளங்களில் வெளியிடக்கூடிய நிலைக்கு அவர்கள் சென்ற பிறகு நாங்கள் இதுக்கப்புறம் பொறுக்கக்கூடாது என்பதற்காக சமூக வலைத்தள பக்கங்களோட நிர்வாகியாலும் அவர்கிட்ட சில வினாக்களை எழுப்பி நான் சில கேள்விகளை சமூக வலைத்தளம் மூலமாக முன்வைத்தேன். இதன் விளைவாக அவர் எனக்கு திரும்ப பதில் சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை சொல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஒரு குற்றம்னா இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிறது தான் ஒரு நீதியான விஷயம், நேர்மையான விஷயம். என் மனதில் இருந்த குமுறல்களை கேள்விகளாக வைத்தேன். என் மீது சாட்டப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் கேட்டேன். ஒருவேளை நான் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது போலி மூணூர் பக்கத்தின் மூலமாக விமர்சனம் பண்ணியிருந்தேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த போலி மூணூர் கணக்கை கொண்டு போய் ஒரு காவல்துறையில் கொடுத்து கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். அது பெரிய குற்றமா? நான் ஏதாவது கட்சியையோ அல்லது கட்சி தலைவர்களையோ நான் கேவலமாக பேசியிருந்தேன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்குன்னு சொன்னேன். எதற்கும் பதில தர அவங்க முன் வரல. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. துரை கோபி என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசி வருவதாலும் அவருக்கு வந்து அவதூறுகளை பரப்பி வருவதாலும் அவர் வந்து விஷமி அவர்கிட்ட வந்து தொடர்பு வச்சுக்காதீங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள். நான் மதி பெரிதும் மதிக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே விஷயம் தான், நான் எதனா தப்பு செஞ்சேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை கூட்டு கேட்டிருக்கலாம். என்னை போட்டியாக நினைத்து எங்கே இவன் உள்ளே வந்துவிட்டால் நம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாதே என்று நினைத்தவர்கள் தான் இவ்வளவுக்கும் காரணம்னு என் மனசுலேருந்து ஒரு விஷயத்த கேட்காம நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. நீங்கள் அறிக்கை வெளியிடுற அளவுக்கு நான் பெரிய ஆளே கிடையாது, ஒரு சாதாரணமானவன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமேடையில் விமர்சனம் பண்ணுறாங்க, இணையதளத்தில் பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இதையெல்லாம் தாண்டி நான் பெருசாக அவன் விமர்சனம் பண்ணிடலை. என் மனசில் உள்ளதை கேட்டேன். என் வீட்டில் நான் ஒரு நல்ல ஆண்மகன் என்பவன் தன் குடும்பத்து பெண்களை காப்பாற்ற முடியலன்னா அதுக்கு பேர் என்ன? அந்த அடிப்படையில் நான் சில வினாக்களை முன்வைத்தேன். ஆனால் அதை நீங்கள் வந்து யாருமே காதில் வாங்கிக்காமல் என்னை வந்து விஷமின்னு நீங்கள் வந்து மையப்படுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. ரெண்டாவது விஷயம் வந்து சொல்கிறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவர்கள் மட்டும்தான் வன்னியர்கள், மற்றவர்கள் எல்லாம் காக்கை வன்னியர்கள்னு சொல்கிறீங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய மாற்றுக்கட்சி வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்காங்க, பொண்ணு எடுத்திருக்காங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் பெரிய இயக்க தலைவர் வீட்டில் தான் பொண்ணு கட்டிருக்காரு. அப்போ அவங்களாம் காக்கை வன்னியர்களா? நாம் சரியாக இருந்தால் நம்மளை பின்தொடர்பவர்கள் அதிகமாக இருப்பாங்கங்கிறது என்னோடய நிலைப்பாடு. இன்றைக்கி மாற்று சமுதாயத்தையெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு மாற்று சாதிக்காரர்களை எல்லாம் கேவலமாக பேசிட்டு நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. சமுதாயம் என்பது அனைத்து சாதிகளாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் நாம் தான் பெரிய ஆள், நம்மளை மிஞ்சினது ஆளே இல்லைன்னு யாராவது நினைச்சா அதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆக நான் சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எந்த இடத்துலையும்
நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களையோ நல்ல தொண்டர்களையோ நான் தவறாக பேசியதும் கிடையாது, பேசப்போவதும் கிடையாது. விமர்சனம் என்கிற பெயரிலே தரக்குறைவாக நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை தட்டி கேட்காமல் என்னை விஷமி என்று சொல்லியிருப்பதால் எனக்கு ஒரு இலவச விளம்பரம் தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக அந்த கட்சிக்கும் இந்த கட்சியின் தலைமைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளோதான், என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், கேட்கல. ஆக தொடர்ச்சியான இணையதள நடவடிக்கைகள் இது போன்று இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம சில விஷயங்களை வினாவாக எழுப்பினோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்று தான். அதுக்காக நம்ம வேண்டப்பட்டோம், கையில் வந்து விரல விட்டான்னா கண்ணை தோந்து வச்சு உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. ஆக பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த நாட்டை நம்ம ஆள முடியும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். நான் எந்த இடத்துலையும் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உன்னை வெட்ட போகிறாங்களாம், குத்த போகிறாங்களாம், கொலை பண்ண போகிறாங்களான்னு. நான் பல நாளாக சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம்தான், உள்ளே இருக்கிறது ஒரு உயிர், அது என்றைக்கு போனாலும் சந்தோஷம்தான். மரணத்தை வந்து கண்டு அஞ்சு ஓடுற பரம்பரையில் பிறந்தவங்க கிடையாது, நானும் சத்திரியன் தான். ஆக எதற்கும் அஞ்சும், எவருக்கும் அஞ்சும், கரம் கோர்த்து களமாடி நாளையை நமதாக்க சமுதாயத்திலே சகல சாதி நண்பர்களோடு எப்போதும் போல இணைஞ்சு சந்தோஷமாக நடைபோடுவேன். நன்றி, வணக்கம்.